இது ஒரு மொபைல் பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு இறங்கிட்டு இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ பயன்படுத்திருக்கும் போதே பார்த்தீங்கன்னா டக்குனி வந்து இது வந்து ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜ் வந்து ஃபுல்லா வந்து காலியாகி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல வந்து ஆஃப் ஆகிடுச்சி இதில் ரெண்டு வகையான ப்ராப்ளம் வந்து இருக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா பேட்ரி ப்ராப்ளம் என்னோன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்து அந்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் இருந்துச்சுனாலும் இதே மாதிரி பேட்ரி வந்து லோ ஆகும் அந்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் இருக்கிற நேரம் பேட்ரி வந்து லோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் பேட்ரி புது பேட்டரி பார்த்தினாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும் ஒருவேளை பேட்டரியும் வந்து உப்பி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து சரி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நீங்கள் இதில் இருக்கக்கூடிய சிம் மெமரி கார்டு வந்து இதில் வந்து கலத்திக்கிட்டுங்க இப்ப நம்ம இதோட பேக் சைடு டோரை வந்து கலத்தணும் ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைனா ஏதாவது ஒரு ட்யூசர் ஓப்பனர் இருந்துச்சுன்னா அதை வச்சு வந்து கிளீன் பண்ணி ஓபன் பண்ணிடுங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணணும் இதுல ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சா மட்டும் டக்குனி வந்து எடுக்க இந்த மாதிரி லைட்டா எடுத்தீங்கனாலே இதில் வந்து நம்மளுக்கு தெரியும் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ரிமூவ் பண்ணி விட்டுடுங்க இந்த ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலுசாக இருக்கும் டக்குன்னு எடுத்திங்கன்னா இது வந்து கிளீ வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து பார்க்கணும் மேனுவலாக பார்க்கும்போது இதில் வந்து தண்ணி வாட்டர் டேமேஜ் இருக்கான்னு பார்த்துடுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மதர் போர்டை வந்து வெளியே எடுக்கணும் இதில் வந்து மூணு ஸ்டிப்பு கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே ஸ்டிப்பு சிசி இருந்து வரக்கூடிய ஸ்டிப்பு பேட்டரியோட ஸ்டிப் இந்த மூணு ஸ்டிப் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ வந்து மதர் போர்டில் இருக்க ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி மதர் போர்டை வெளியெடுக்கலாம் இந்த ஸ்க்ரூவில் வந்து கலர் கோடிங் இருக்கான்னு பார்த்துருங்க கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அளவு வந்து வித்தியாசம் வரும் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி மார்க் பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இது சின்ன ஸ்க்ரூ இடத்துல பெரிய ஸ்க்ரூ போட்டிங்கன்னா நேராக இதுக்கு டிஸ்பிளேயில் வந்து டேமேஜ் ஆகிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வந்து வெளியெடுத்தாச்சு முதல்ல இந்த மதர் போர்டில் வந்து தெளிவாக வந்து பார்க்கணும் இது வந்து தண்ணிக்குள்ளே விழுந்த மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் இதில் அறிகுறி இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் டேமேஜுன்னு சொல்லுவாங்க வெள்ளை கலரில் படிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆன் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி இருக்குதானே பார்த்துருங்க அப்படி ஐசியில் உள்ளே இருந்தாலும் அதை வந்து ரீபாலிங் பண்ண வேண்டிய வரும் நார்மலாக இந்த மேலே இருக்க பகுதி வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணிடலாம் பாருங்க எல்லா இடத்துலையும் வந்து த வாட்டர் டேமேஜ் வந்து இருக்குது அதனால் வந்து ஐபிஎல்னால் பெட்ரோல் போட்டு க்ளீனாக வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அந்த கேமரா வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஐபி வந்து கேமராவில் படக்கூடாது நீங்கள் கடையில் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் மொபைல் வந்து இதிலே வந்து சரியாகிடும் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஷீல்டு வந்து ரிமூவ் பண்ண முடியும் இங்கே ரிமூவ் ஷீல்டு நான் ரிமூவல் ஷீல்டுன்னு இருக்கும் அதில் வந்து ரிமூவல் ஷீல்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிடணும் இதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க எல்லா ஷீல்டும் ரிமூவ் பண்ணுங்க நிறைய மாடலுக்கு வந்து நான் ரிமூவல் ஷீல்டு இருக்கும் அப்படின்னா நம்ம ஹீட்டு வச்சு தான் எடுக்க முடியும் பாருங்கள் இது வந்து ரிமூவ் ஷீடு இது பார்த்தீங்கன்னா நான் ரிமூவல் ஷீல்டு இது மேக்சிமம் இதுக்குள்ளே போகைக்கு வாய்ப்பு கிடையாது வாட்டர் டேமேஜ் இருந்தாலும் சின்ன சின்ன கேப் இருக்கனால இந்த கேப் வழியாக போகும் வாய்ப்பு இருக்குது இப்போ நாம் இல்லை ஐபிஓ போட்டு இல்லைனா பெட்ரோல் போட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிக்கிடலாம் ஐபிஐ இல்லாதவங்க வந்து பெட்ரோல் போடலாம் அதுவே நல்லா ஒர்க் ஆகுது அவட கிளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளௌஸ் வந்து போட்டுருங்க கிளவுஸ் போடுறே சேஃப்டி தான் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையே படிஞ்சிருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐபி போட்டு கிளீன் பண்ணுறதுனால அது வந்து நல்லா நீட்டாக வந்து ஷார்ட் சர்க்குட்லாம் போயிருச்சு ஒன்றுக்கு ரெண்டு முறை க்ளீன் பண்ணுறதுனால தப்பு இல்லை என்னால் வந்து இன்னொரு முறை க்ளீன் பண்ணிடலாம் சின்ன சின்ன ஷார்ட் சர்க்கிட் இருந்தாலும் போகும் தண்ணிக்குள்ள விழுந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஹீட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஐபி போட்டு கிளீன் பண்ணிக்கலாம் அப்பதான் உங்களுக்கு ஹீட் வந்து ஆகாம இருக்கும் மேக்ஸிமம் இருந்தாதான் தான் மொபைல் வந்து ஹீட் ஆகும் மேனுஃபேக்சரிங் டிஃபைட்னு சொல்லுவாங்க அது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும் இப்போ நாம இதை வந்து கிளீனாக கிளீன் பண்ணியாச்சு இப்போ நாம கீழே இருக்க சிசி போர்டை வந்து கிளீன் பண்ணணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்ட்ரிப் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதுல ஸ்பீக்கர் இருக்கும் அதுவே ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க பதினந்த மாதிரி ஸ்பீக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிசி போர்டுன்னு சொல்லுவாங்க சார்ஜிங் போர்ட் இது இது வழியாக தான் நம்ம பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இந்த போர்ட்டை வந்து நம்ம தனியாக கலத்தி எடுத்துடலாம் இல்லை வந்து சில மாடலுக்கு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க இப்போ நம்ம இந்த சிசி போர்டை வந்து தனியாக எடுத்தாச்சு இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ஜர் இருக்கானே பார்க்கணும் பாருங்க தெளிவாக பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சார் ஷார்ட் சர்க்கியூட் இருக்குது இங்கே இங்கே சின்ன சின்னதாக நிறைய இருக்குது வெள்ளை கலரில் படிஞ்சிருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சார் சர்க்யூட் தான் இதையும் பார்த்திங்கன்னா ஐபிஓ வச்சே கிளீன் பண்ணிடுங்க <clears> thank <throat> you இந்த மாதிரி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க இந்த சார்ஜிங் போர்ட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும் மேஜராக தண்ணி குழுந்துன்னா இந்த போர்ட் வந்து ஷார்ட் ஆகிருக்கும் இதனாலே பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஏறரைக்கு ரொம்ப நேரமாகும் அப்படி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த போர்ட்டுக்குள்ளே தான் ப்ராப்ளம் இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜ் போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பின் வரும் அந்த அஞ்சு பின்னையும் வந்து தெளிவாக பார்க்கணும் இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஷார்ட் ஆகலை சிலவங்களுக்கு பிளா வெள்ளைகள்லாம் எல்லாத்துலையும் படிஞ்சிருந்தம்னா அந்த இடத்துல ஐபிஐ பெட்ரோல் போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு போர்டையும் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு எப்படி இதை கலத்துனீங்களோ அதே மாதிரி இதை வந்து மாட்டிக்கலாம் மாட்டிகிட்டு இதை ஆன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஐசி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு ஒவ்வொரு ஐசியாக பார்க்கணும் ஒவ்வொரு ஐசியும் அந்த மாதிரி ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம பார்க்கும்போது எந்த ஐசி வந்து ஹீட் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த ஐசி வந்து நம்ம கை வச்சு இப்படி பார்க்கும்போது ஆன் பண்ணிக்கிட்டு கை இதில் வச்சோம்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐசிக்குள்ளே வந்து தண்ணி உள்ளே போய் சாஸ் சர்டிக் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும் அப்படி ஆயிட்டு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து கலத்திக்கிட்டு ரீபாலிங்னு சொல்லுவாங்க நம்ம மறுபடியும் வந்து ரீபாலிங் பண்ணால் தான் இதை வந்து கலத்திக்கிட்டு மாற்றம் இதுதான் ரீபாலிங்னு சொல்லுவாங்க அப்படி தான் இது வந்து ஓகே ஆகும் ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் மொபைல் வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணாலே ஓகே ஆகிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு இதை வந்து சாட்சி எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் மல்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா பசர் மோடில் வந்து வச்சுருக்கேன் பசர் மோடில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த பேட்ரி கனெக்டரில் தான் வச்சு இந்த இதை வச்சு செக் பண்ணணும் இதில் வந்து ஆஃப் ஷார்ட் இருக்கா ஃபுல் ஷார்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் ஆஃப் ஷார்ட் அப்படின்னா பர்டிகுலர் இந்த ஏரியா இருக்குது அப்படின்னா இந்த ஏரியாவில் மட்டும் ஷார்ட் சர்க்கியூட் இருக்குது அப்படின்னா அது வந்து ஆஃப் ஷார்ட்னு சொல்லுவாங்க அப்படியே ஃபுல்லாகவுமே ஷார்ட் ஆகிட்டு அப்படின்னா கிரவுண்டில் இணைஞ்சிட்டு அப்படின்னா ஃபுல் ஷார்ட்னு சொல்லுவாங்க ஃபுல் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மொபைலில் வந்து டெட் கண்டிஷன் வந்து போயிடும் ஆஃப் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பர்டிகுலர் இந்த ஐசி இல்லைன்னா ரோம் ஐசி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா சிபிஐசிக்குள்ளலாம் ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஷார்ட் சர்க்யூட் வந்து ஹாஃப் ஷார்ட்னு சொல்லுவாங்க இப்போ நாம் இதில் வந்து எந்த அளவுக்கு ஷார்ட் சர்க்கியூட் இருக்குன்னு பார்த்துடலாம் அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியோட தெர்மினலில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இருக்கும் ரெண்டு சைடில் இந்த ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மல்டிமீட்டரை வச்சு பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வருது இது வந்து ஆஃப் ஷார்டில் இருக்குது இதை இது ஆப்போசிட்டில் வைக்கும்போது பாருங்க நானூறு வருது முந்நூற்றி எண்பது அந்த சம்திங்கில் இருந்தாலே இது வந்து ஒரு நல்ல கண்டிஷன் இருக்கும் அதோட ஆப்போசிட்டில் வைக்கும்போது ஒன்றுன்னு வரணும் ஒன்றுக்கு பதிலாக அறநூறு எழுநூறு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷார்ட்டு ஆயிரம் அந்த சம்திங்கில் இருந்துச்சுனாலே ஆஃப் ஷார்ட்டுன்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சம்திங்கில் வரும்போது ஒவ்வொரு மாடலை பொறுத்து ஃபுல் ஷார்ட்டன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒருவேளை நம்ம இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு பேட்டரியில் வந்து வைக்கும்போது இதில் வந்து பீப் சவுண்டு மல்டிமீட்டரில் வந்து பீப் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபுல் ஷார்ட்ன்னே அர்த்தம் அப்படின்னா நம்ம நிறைய ரெஸ்டரில் வந்து எந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கிரவுண்டில் இணைஞ்சிருக்குன்னு பார்த்து அந்த இடத்த சரி பண்ணால் மட்டும்தான் இது வந்து சரியாகும் இப்போ வந்து இது வந்து ஆஃப் ஷார்டில் தான் இருக்குது ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மொபைல் வந்து நல்லா ஒர்க் ஆகும் ஏன்னா நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்ச இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம எப்படி வந்து இதை வந்து கலத்துனீங்களோ அதே மாதிரி மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம மாற்றைக்கு முன்னாடி இதை வந்து பார்க்கணும் நம்ம சென்டர் பேனலில் ஸ்பீக்கரில் வந்து ஏதாவது ஷார்ட் ஆகியிருக்கா பாருங்கள் இல்லைனா சுரண்டி விட்டுக்கிட்டீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் இல்லை இருக்க கான்டெக்டையும் வந்து சுரண்டிவிடுங்க வெள்ளை கலரில் படிஞ்சிருக்கான்னு பார்த்துடுங்க டிஸ்பிளேயோட ஸ்டிப்பில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து செக் பண்ணணும் மாதிரி பேட்ரி ஸ்டிப்பு பேட்ரி கனெக்டில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதாவது வெள்ளை கலரில் ஷார்ட் ஆயிருந்தால் அதையும் வந்து க்ளீன் பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி எல்லா இடமும் பார்த்துருங்க வெள்ளை கலரில் படிஞ்சிருந்தால் தான் க்ளீன் பண்ணணும் இப்போ நம்ம எப்படி கலந்துனிங்களோ அதே மாதிரி ஷீல்டெல்லாம் மாட்டி இதை வந்து அது வந்து எல்லாமே மாட்டியாச்சு இப்போ வந்து இந்த மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்க்கணும் பாத்தீங்கன்னா மொபைல் வந்து ஆன் ஆகுது ஆன் ஆகிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஐசி இருக்கும் இல்லை வந்து கை வச்சு பாருங்க ஹீட் ரொம்ப ஓவரா வந்து ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஐசி வந்து ரீபலிங் தான் பண்ணணும் ஹீட் ஆகல ஒண்ணுமே ஹீட் ஆகல நார்மலா இருக்கு சார்ஜும் பார்த்திங்கன்னா நல்லா நிற்குது அப்படின்னா இது வந்து மொபைல் வந்து சரியாயிட்டுன்னே அர்த்தம் இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க யூடியூப்பில் க்ரியேட்டட் ஜீவாங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க